த ரைட் ரெடிம்ஷன். இது 2012 வெளிவந்த ஒரு இந்தோனேஷியன் ஃபிலிம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரேத் எவன்ஸ். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு போலீஸ் டீமையும் ரெடி பண்ணுறாங்க. அந்த டீமில் ஒரு சிலரை தவிர மீதம் இருக்கிற எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் எந்தவித அனுபவமே இல்லாதவங்களாக இருக்காங்க. அந்த டீமில் தான் ராமா அப்படிங்கிற போலீஸ் ஆஃபீஸரும் இருக்காரு. கடைசியாக அந்த டீமும் அப்பார்ட்மெண்ட்டை சென்றடைகிறாங்க. அப்பார்ட்மெண்ட்டை சென்றடைஞ்சதும் ரெண்டு டீமாக பிரியலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தான் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவரும் அவரோட மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரையும் அவங்க கூட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரையும் அவரோட ரூமில் விடுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு போகும்போது அங்கே சிலர் போலீஸ் ஆஃபீஸரை ஷூட் பண்ணுறாங்க. அதில் சில போலீஸ் ஆஃபீஸரும் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டரும் இங்கேருந்து வெளியே எந்த போலீஸ் ஆஃபீஸரும் உயிரோடு போக முடியாது, நீங்களாம் வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய ஆட்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களை சாகடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் பயப்படுறாங்க. அதனால் நம்மளை காப்பாற்றுறதுக்காக இன்னொரு போலீஸ் டீம் அங்கே வர சொல்லுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க. அவரும் அப்போ தான் இது அன்அஃபிஷியலாக நடக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் யாரையும் வர வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த கேங்ஸ்டர் சொன்ன மாதிரியே அவரோட ஆட்கள் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரை சாகடிக்கிறாங்க. அந்த சண்டையில் போலீஸ் டீம் ரெண்டாக பிரிஞ்சிருந்ததால் ஒரு டீமில் உயர் அதிகாரியும் அவருக்கு துணையாக டக்கு அப்படிங்கிறவரும் இருக்காரு. இன்னொரு டீமில் ராமாவும் அவரோட இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் உயிரோட தப்பிக்கிறாங்க. ராமா கூட இருந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு காயம் ஏற்பட்டதால் அவரை அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே வரும்போது மீட் பண்ணவரோட ரூமுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவரும் நீங்கள் இந்த இடத்த விட்டு உயிரோட தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் முயற்சி செய்யலாம் அப்படின்னு ராமா அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறாரு. அப்போதான் அங்கே பல வருஷம் கழித்து அவரோட அண்ணனை சந்திக்கிறாரு. அவரும் அந்த கேங்ஸ்டரோட குரூப்பில் இருக்காருன்னு தெரிய வருது. ராமாவோட அண்ணனும் ராமா கிட்ட உங்கள் ஆளுங்க எல்லாம் இறந்துட்டாங்க, அதனால் இந்த ரூமை விட்டு வெளியில் போகாத, நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு உன்னை வெளியில் போக உதவுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக ராமாவோட அண்ணன் உதவி செய்கிறத அந்த கேங்ஸ்டர் சிசிடிவியில் பார்த்துடுறாரு. அதனால் நீ யாருக்கு உதவி பண்ணுற அப்படின்னு அவரை கேட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராமாவும் அவன் அண்ணனை தேடி போகிறான், அவன் அண்ணனையும் காப்பாற்றுறான். கடைசியாக அந்த உயர் அதிகாரியும் அவருக்கு உதவியாக இருந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த கேங்ஸ்டரை பிடிக்கிறாங்க. அந்த உயர் அதிகாரியும் தனக்கு ரிவார்டு கிடைக்கும், நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உதவி வந்த போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணுறாரு. அந்த கேங்ஸ்டரையும் கைது பண்ணுறாரு. அந்த கேங்ஸ்டரும் நீங்கள் வரப்போகிற விஷயம் முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டதும் கோபத்தில் உயர் அதிகாரியும் அந்த கேங்ஸ்டரை ஷூட் பண்ணுறாரு. அப்புறம் அந்த உயர் அதிகாரிகிட்ட போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரும் உதவி கேட்டு பண்ணாததால் அவங்க இறந்துடுறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவர் தான் அப்படின்னு உயர் அதிகாரியை ராமா கைது பண்ணி அழைச்சிட்டு போகிறாரு. அந்த கேங்ஸ்டரோட ஆட்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் இருந்ததால் ராமாவோட அண்ணன் அந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு பத்திரமா வெளியில் போக உதவுறாரு. ராமாவும் அவன் அண்ணனை அந்த வாழ்க்கையை விட்டு திருந்தி வாழ அழைக்கிறாரு. ஆனால் அவனோட அண்ணனும் இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு திரும்ப அந்த இடத்துக்கே போகிறாரு. அந்த கேங்ஸ்டரும் இறந்து போனதால் அவரோட இடத்துக்கு ராமாவோட அண்ணன் போகிற மாதிரி படத்தை முடிச்சிருப்பாங்க. படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்க்கு என்ன தேவையோ அது எல்லாமே படத்தில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதேமாதிரி ஸ்டன் சீன்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, ஹாலிவுட் லெவலுக்கு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், அதனால் நம்ம இதில் லாஜிக்கும் பார்க்க முடியாது. மற்றபடி ஒரு தரமான படம் தான். உண்மையிலே ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பாருங்கள். உண்மையிலே ஒரு நல்ல படம் தான்.